ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து தாய் டே. ஸோ பசங்களுக்கு வந்து லீவ் இருக்குது, லீவில் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே கிச்சனுக்குள்ளே வந்தேன். பட் என்ன பண்ணணும்னு ஐடியாவே இல்லை. சரி, ஃப்ரிட்ஜில் வந்து என்ன இருக்குதுன்னு நோண்டி பார்த்தா கார்ன் இருக்குது, ஸ்வீட் கார்ன் இருக்குது, கொஞ்சமாக சமோசா ஷீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா இது வந்து லப்னே, அது கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறமா இது கூட சீஸ் இருக்குது. இதை வச்சு எதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. ஃபஸ்ட் நம்ம வந்து கார்னை வந்து வேக போட்டுடலாம். அதுக்குள்ளேயும் இந்த லப்னே வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரோஸ்ட் ஆகட்டும், அதுக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ கார்ன் அதுக்குள்ளேயும் நம்ம வேக போட்டுடலாம். போட்டுலாம் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் கம் கெட்டில் இருக்கு. அதனால் கார்னை நான் எப்போவுமே மேலே வந்து இந்த ஸ்டீமரில் கார்னை வச்சுட்டு கீழே தண்ணி வச்சுடுவேன். ஸோ அது அப்படியே ஸ்டீம் ஆயிரும். 10 to 12 minutes ஆகும். வெளியில் வந்து மழை பெய்கிற சத்தம் கேட்குது, வாங்க போய் பார்க்கலாம். செம்ம மழை பெய்யுது. சென்னையிலையும் மழை பெய்யுது நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ 10 minutes ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கார்ன் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு கார்ன். ஸோ கார்னை வந்து வேறு ஒரு போலில் மாற்றிட்டேன். அது வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆறணும், அப்படி சூடோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அது அதுக்கு இடையில வந்து நம்ம இந்த சமோசா ஷீட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து நான் வெளில வச்சுருக்கேன். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், உங்களுக்கு கொஞ்சம்தான் இருக்குது என்கிட்ட. ஸோ நான் அதை அப்படி யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு இந்த மாதிரி ஹாஃபாக அதை கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இதை பிரித்து போங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். ஓகே, பரவாயில்ல. இந்த மாதிரி பிரிச்சுன்னா உங்களுக்கு தனியாக அப்படி அழகாக எடுக்க வந்துடும். நான் வந்து எப்போவுமே 2 layer யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் 2 layer பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி 2 layer, அப்போ தான் கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப தின்னான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கும் போது அது வந்து ஒரு மாதிரி சாகி ஆகிட்டு சரியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி மேலெலாம் ஈரமாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே 2 layer எடுத்துப்பேன். சம் ஈவன் ஃபார் சமோசாஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்குலாம் நான் அந்த மாதிரி 2 layer தான் எடுத்துப்பேன். அப்போ தான் எவ்வளோ நேரம் ஆனாலுமே அது அப்படியே ஸ்டே ஆகும். ஸோ 2 layer இந்த மாதிரி எடுத்துட்டு இதுவும் 2 layer இருக்குது, 2 சமோசா ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி க்ராஸாக வைக்க போகிறோம். இது இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க, ஒரு இது இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இது ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நான் இன்னொன்றும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி இன்னொன்று வந்து இப்படி சிங்கிளாக இருக்குது ரெண்டுமே. ஸோ அதை நான் ரெண்டுமே ஜாயின் பண்ணி வைக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன் அது என்ன பண்ண முடியும்னு. ஓகே, இது இப்போ ரெடியாக இருக்குது. இது வந்து இப்படி ஓப்பனில் வைக்கக்கூடாது, ஒரு ஈர துணியை போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஒயிட் போடுங்க, வேறு எந்த கலரும் போட்டுறாதீங்க, ஏன்னா அந்த கலர் வந்து இதில் ஒட்டிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஒயிட் ஈர துணியை போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கார்ன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறிடுச்சு. நான் தனியாக நிறையா இருந்தது கார்ன், அதனால் நான் தனியாக ஒரு போலில் எடுத்து வச்சுட்டேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலான்னு. நான் வந்து லெப்பனே போட்டுறேன் அதில். உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் க்ரீம் சீஸ் போடலாம், இல்லைனா மயனீஸ் போடலாம், சாய்ஸ் வந்து உங்களோடது. என்கிட்ட இது இருந்துச்சு, அதனால் சரி நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிடலான்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட்டு நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறமா பெப்பர் தூள் நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே,
ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் கூட ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம், ஆரிகானோ, இட்டாலியன் ஹர்ப்ஸ், அந்த மாதிரி உங்களோட இஷ்டப்பட்ட ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் இன்றைக்கி பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போடுறேன். அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு கலக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பாக்கெட்ஸை சீல் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக பண்ணி வச்சுட்டு வந்து நம்ம ஸ்டஃபிங் உள்ள போட்டுடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு இந்த இடத்துல இப்படி சீல் பண்ணிக்கோங்க. இந்த எஜ்ஜுக்கும் அதே மாதிரி இந்த எஜ்ஜிலையும். ஸோ இதோட இப்போ இது க்ளூ ஆகிடும். நீட்டாக நம்ம பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாக்கெட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எங்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வேஸ்ட் பண்ண விரும்பல. நம்ம தேர்ட் பாக்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாக்கெட்ஸ் ரெடியாக இருக்குது. அதுக்கிடையில் நான் வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் ஆயில் சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம போட்டு ஸோ உள்ளே வந்து ஸ்டஃபிங் நம்மளுக்கு வெந்து தான் இருக்குது. வெளியில் அந்த லேயர் மட்டும் நம்மளுக்கு வேகணும். அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணுறேன். இது இப்படியே வந்துட்டே இருக்கட்டும். அதுக்கடியில் உங்களுக்கு நான் இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ எனக்காக எப்போவுமே இந்த சிங்கில் இந்த பாத்திரங்கள்லாம் எனக்காக எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக 1-2 ஜாமான் இந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. சரி, அதுக்குள்ளே குயிக்காக நம்ம அந்த பாக்கெட்ஸ் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளேயும் குயிக்காக அதை க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். சூப்பராக கார்ன் பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடு ஆனதுக்கப்புறமா உங்கள் கிட்ஸுக்கு சர்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ என்னோடய கிச்சன் சிங்க்கும் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே கழுவி கவுத்தியாச்சு. என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து எனக்கு காஃபி போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் டீ தான் குடிப்பேன். மார்னிங் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி டீ தான் குடிப்பேன். பட் டீ தூள் வந்து காலியாச்சு. எனக்கு ஜிஞ்சர் டீ குடித்தாதான் அந்த நாள் ஃபுல்லாக நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டீ தூள் இல்லாதனால இப்போ நான் வந்து ஃபில்டர் காஃபி போடுறேன். இந்த ஃபில்டர் காஃபி வந்து இந்த டிகாஷன் இருக்குது இல்லையா, காஃபி பவுடர். ஆக்சுவலி அந்த காஃபி பவுடர் வந்து ஸ்டார்பக்ஸ்லேருந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. 2 வெரைட்டி வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று வந்து எக்ஸ்ப்ரெஸோ, இன்னொன்று வந்து ஒரு காஃபி பிளெண்டோ என்னமோ. எனக்கு காஃபி பற்றி ரொம்ப தெரியாது, பட் நான் நினைக்கிறேன் அது கலர் பாருங்கள் ரொம்ப லைட்டாக இருக்குது எவ்வளோ டிகாஷன் போட்டாலும். ஐ திங்க் இது சிக்கரியே போடலன்னு நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கும். ஸோ என்னோடய காஃபி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடையில் வந்து நான் இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து ராஜ்மா ஊற போட்டிருந்தேன், ஒயிட் ராஜ்மா. அதை ஊற போட்டிருந்தேன். அதை வந்து இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன். கூட நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா பாவ் பன் பண்ணேன், அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு. யூஸ்வலாக வந்து காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுவாங்க.
என்கிட்ட எந்த வெஜிடபிளுமே இல்லை, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு ராஜ்மா போட்டு செய்வேன். ஸோ இது வெந்துட்டுருக்கட்டும், நல்லா வேகணும் ராஜ்மா, அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 அது வேணும். ஸோ நான் இந்த காஃபியை வந்து இந்த மழையோடு என்ஜாய் பண்ண போகிறேன். ராஜ்மாவும் பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடுச்சு, சாஃப்டாக குக் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு. பேனில் நான் நல்லா ஒரு பேன் நல்லா சூடு பண்ணியிருக்கேன், சும்மா ஆயில் போட்டுக்கலாம். அதில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கீ போட்டு தாளிக்க போகிறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கோங்க, உங்ககிட்ட பட்டர் இல்லை அதனால் கீ போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு, நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் வெங்காயம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இதில் நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன், ஒரு 2 teaspoons போடும், ரொம்ப நல்லா. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனும் அதுக்கப்புறமா இந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற மைசாலா ஐட்டம்ஸ் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நல்லா பச்சை வாசனெல்லாம் போயிட்டு தக்காளி நல்லா முஷி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 2 teaspoons மிளகாத்தூள், 1.5 teaspoon அளவுக்கு சாட் மசாலா, அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் ஒரு 2 teaspoons ஜீரகத்தூள் போட்டுட்டு இந்த மசாலாவோட வாசனை போடுறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து அத்தன்டிக் பாவ் பஜ்ஜி மசாலா கிடையாது, ஏன்னா அதில் வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேப்சிக்கம் இதெல்லாம் போடுவாங்க. அது பாவ் பஜ்ஜி மசாலாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி போடுவாங்க. நான் வந்து என்கிட்ட இப்போ இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, வெஜிடபிள்ஸும் சரி மசாலாவும் சரி. ஸோ இருக்கிற மசாலா அண்ட் இருக்கிற கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ராஜ்மாலையும் பொட்டேட்டோலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கவனமாக சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கிடையில் நம்ம வந்து கெட்டலில் சுடுதண்ணி போட்டு ரெடியாக வச்சுக்கலாம், ஏன்னா பருப்பு நம்ம ராஜ்மா போட்ட உடனே வரைக்கிட்டு நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வேக வச்சுருக்க ராஜ்மாவையும் பொட்டேட்டோவும் இது கூட சேர்த்துப்போம். கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 15 minutes இதை நல்லா சிம்லே வச்சு குக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ராஜ்மா பொட்டேட்டோ வெந்திருக்கு, பட் அந்த கிரேவியோட அந்த ராஜ்மாலாம் ஒன்று சேர்ந்து வரணும், அதுக்காக ஒரு 15 minutes சிம்மில் போட்டு நல்லா கொதிக்கி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம கொஞ்சமாக போட்டிருக்க ஆயில் கீலாம் மேலே மிதந்து வரணும், அது வரைக்கும் அதை நல்லா சிம்லேயே போட்டு வேக வைக்கலாம், ஐ மீன் குக் பண்ணலாம், ஸ்லோ குக் பண்ணலாம். 15 minutes ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இடையில இடையில நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி லைட்டாக இப்படி மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா திக் ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கோம். இந்த சமயத்தில் வந்து கஸ்தூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரையில் இருக்குல்ல அதை போடுங்க, கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு லெமன் ஒரு 1/2 lemon பிழிஞ்சு விட்டுருங்க, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க, இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்கி விடக்கூடாது. ஸோ இது கிரேவி ரெடி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து நான் 2 tablespoons கீ போடுறேன்.
கிரேவி உங்க ரெடி ஆயிடுச்சு பாவோட சுட்டு சாப்பிட்றதுக்கு. இதுதான் நான் பண்ண பாவ் பன். ஆக்சுவலி டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், எடுக்க மறந்துட்டேன் வீடியோ. ஸோ இது வந்து உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லி எடுக்கிறேன். பாவ் பன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து டெஸ்ட்டு கீல டோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டோம். இந்த எலி கொதர்னது, அந்த எலி யார் தெரியுமா? அது என் பையன். அழகாக இருந்துச்சு, அது எப்படி கொதறி வச்சுருக்கான் பாருங்க. ஸோ நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு மேடு லைட்டாக தொடச்சி மட்டும் விடுவேன், ரொம்ப டீப் க்ளீன் பண்ண மாட்டேன். சிங்கில் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு கிச்சன் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்